ஹலோ கைஸ், வெல்கம் டு டாட் சல்ஃபின். நம்ம புதுசாக பிளாக்மோர் கோல்ட் ஃபிஷ் வாங்கியிருக்கிறோம். ஸோ அதை எப்படி நம்ம வந்து பேரசைட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேங்கில் ஆட் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கடையிலேருந்து கோல்ட் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதை டைரெக்டாக வந்து நம்ம வச்சுருக்கிற மெயின் டேங்கில் ஆட் பண்ணிடவே கூடாது. ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ்ஷில் ஏதாவது ஒரு பேரசைட் இருக்கும், ஒன்று ஃபிஷ் லேஸ் இருக்கும், இல்லை ஆங்கர் வார்ம் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பேரசைட் கூட இருக்கலாம். ஸோ அதனால் எப்போவுமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் மெயின் டேங்கில் ஆட் பண்ணணும். நான் அதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷனும் தான். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்தே உங்களுக்கு 50 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். சரியா, அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பேக்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ணணும். ஏன்னா பயங்கர டெட்லியானது, ஃபிஷ்ஷுக்கும் சரி ஃபிஷ்ஷையும் கொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு. ஸோ அதனால் இருக்கிறதிலே கம்மி டோசேஜ் போடுங்க. சரியா, அதிகமான டோசேஜ் போடு, அதாவது கம்மியான டோசேஜ் போட்டிங்கன்னா இந்த பேரசைட்டெல்லாம் கொள்ளும், இன்னும் கொஞ்சம் நல்லா போடுவோமேனு போட்டிங்கன்னா மீனையும் சேர்த்து கொண்டுரும் அது. ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுட்டு ரொம்ப கம்மியான டோசேஜ் போடுங்க. ஸோ நான் வாங்கிட்டு வந்த அந்த கவரை வந்து அதில் போட்டுறேன். ஆக்சுவலாக ஏர்ஸ்டோன் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வாட்டரில் இருக்கிற அவ்வளோ ஆக்சிஜனையும் வந்து அது இழுத்து வச்சிடும் அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட கெமிக்கல். சரியா, அதனால் ஏர்ஸ்டோன் போட்டிங்கன்னா நல்லது. எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே நான் என்னோடய மீன் எந்த மீனும் வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி தான் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு அதை பற்றின இதுக்கு என்ன சிம்டம்ஸ் அது காட்டும் அப்படின்றதும் மீன் வந்து கவுந்துக்கும். மெடிசன் ஓவர் ஆயிடுச்சுனாலோ இது இந்த கெமிக்கல் ஓவர் ஆயிடுச்சுன்னா மீன் அப்படியே வந்து கவுந்துக்கும், ஒரு மாதிரி அப்படியே மூவ்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே செத்த மாதிரி மிதக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா சிம்டம்ஸ் காட்டும். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இந்த ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அதனால் எனக்கு இது நல்லா தெரிஞ்சதுனால நான் ஏர்ஸ்டோன் போடல. பட் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கம்மியான டோசேஜ் போட்டுவிட்டு ஏர்ஸ்டோன் போட்டுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ்க்கு மேலே இந்த சொல்யூஷன் இந்த தண்ணியில் இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட இந்த தண்ணியில் மீனை இருக்க வைக்காதீங்க. அது எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலுமே அதை கொண்டுரும். சரியா, இப்போ நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அது ஏன்னா இருட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா போட்ட மாதிரி ஒரு இது காட்டுது. ஸோ இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டுட்டிங்கன்னா கையை தயவுசெய்து தண்ணிக்குள்ளே வைக்காதீங்க. கை வந்து பிங்க் கலரில் மாறிடும். ஸோ நான் அதை வீடியோவில் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் பண்ணுறேன். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணுறேன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்கள். அது கொஞ்சோண்டு போட்டிங்கனாலே அதை கிளியர் ஆக்கிடும். எப்படின்னா அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டை வந்து அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். ஸோ சம் கைண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி நமக்கு அது அந்த அந்தளவுக்கு டீப்லாம் நம்ம போக தேவையில்லை. அந்த கண் கூட நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். சரி, அது எப்படியே நியூட்ரலைஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ அந்த எஃபெக்ட் எல்லாமே போய்டும். அந்த மீன் மேலே ஒட்டியிருக்கிற அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரெசிடியூஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக நியூட்ரலைஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ நமக்கு அதிலிருந்து அந்த பேரசைட்டை கொண்டாச்சு, அதுக்கப்புறம் மீன் மேலே ஒட்டியிருக்கிற அந்த எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு, அந்த இதெல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம செட் பண்ணியிருக்கிற நம்ம டப்பில் போட வேண்டியதான். டப்போ டேங்கோ, நான் வந்து டப்பு செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டப்பில் வந்து கொண்டு போய் விட்றேன். ஆனால் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த வாட்டரை ஊற்றிடக்கூடாது. சரியா, ஏன்னா அது என்ன இருந்தாலும் அந்த கெமிக்கல் போட்டுறல. ஸோ அதனால் டைரெக்டாக நான் இதில் போட்டுட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து 6 மீனையும் நான் ஆட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. 3 பேர் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஸ்டோரி தான் எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டப்பு செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. வாட்டர் சேஞ்செலாம் வாரம் வாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதை ஸ்னேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணி வச்சுட்டு வாட்டர் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த டப்பை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போகிறப்ப கடையில் போய் பக்கத்தில் இருக்க கடையில் போய்ட்டு பிளாக்மோர் வாங்கிக்கலாம் அப்படின்றப்ப தான் லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அதனால் வந்து மீன் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே இருந்தேன். யாருமே வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்றைக்கி வந்து லாக்டவுன் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் குளத்தூருக்கு போயிட்டோம். பட் ஆனால் வந்து லாக்டவுன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து குளத்தூரில் பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகலை. ஸோ அது தெரியாமல் நாங்கள் போயிட்டோம் குளத்தூருக்கு. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடையை போய் பார்த்தோம். எல்லா கடையுமே பார்த்திங்கன்னா ஆஃப் ஷட்டர் போட்டு மூடி தான் வச்சுருக்காங்க. எசென்ஷியல் ஐட்டம்ஸ் மட்டும் சேல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிஷ்ஷுன்றது கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு கடையில் நாங்கள் கேட்டோம், சரி அவர் வந்து தனியாக போய் ஓரமாக நில்லுங்க, உங்களை நாங்கள் பேக் பண்ணி வேணால் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எடுத்து கொடுத்தாரு. ஒர 6 பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த டப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த டப்பு வந்து ஆக்சுவலாக என்னுடைய பீட்டா ஃப்ரைஸ் எல்லாம் வைக்கிற டப்பு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எல்லா ஃப்ரைஸுமே பெருசாகிடுச்சு, அது நம்ம எல்லாம் சேல் பண்ணியாச்சு, பாதிக்கு மேலே சேல் பண்ணியாச்சு ஃப்ரைஸ் எல்லாம், பீட்டா ஃப்ரைஸ் எல்லாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டப்பு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த டப்பை எடுத்துகிட்டேன். அந்த டப்போட சைஸுன்றது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீட்டு லென்த்து, பிரெத்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சஸ் வரும். 18 இன்ச்சஸ்னால் 1.5 அடி வரும். ஹைட்டு வந்து இது ரொம்ப குறைவு தான். ஹைட்டு வந்து ஒரு 9 to 10 இன்ச்சஸ் தான் இருக்கும் ஹைட்டு. சரியா, அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு டாப் வியூக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டாப் வியூ அதாவது டாப் வியூ பார்க்குற மீன் மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி ஒரு பான் செட்டப் மாதிரி பண்ணோம், பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக என்ன மீன் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த பிளாக் மூர் நான் இருக்கு. முன்னாடி இதே டேப்லெட் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பழைய வீடியோஸ் பார்த்தப்ப தான் எனக்கு ஓகே இதே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது பாருங்கள், நான் இந்த மீன் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்ற ஃபஸ்ட் ரீசனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த டாப்லேருந்து பார்க்குறதுக்கு தான் இந்த மீன் வந்து அழகாக இருக்கும். இந்த மீன் வந்து சைடில் டேங்கில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பிதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும். ஸோ டாப்லேருந்து பார்க்கும்போது அந்த டெய்ல் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண் இப்படி ரைட்டாக வெளியே வந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டாப்யூக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மற்ற கோல் ஃபிஷ்ஷை விட இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். கோல் ஃபிஷ்னாலே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும், பட் அதை விட இது ஸ்லோவாக இருக்கும். இந்த சாதா ஃபேன் டைல் கோல் ஃபிஷ்ஷோ இல்லை ஒரு காமன் கோல் ஃபிஷ்ஷோ அது கூடலாம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இது போய் ஃபுட்டு எடுக்கிறதுக்குள்ளே அந்த மீனுங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும். ஸோ அதனால் வந்து இதுங்க தனியாக வச்சோம்னா ஒரு அழகு, தனியாக இருந்தால் அதுங்க பாட்டுக்கு அப்படியே அது மூமெண்ட்டே பாருங்களேன், அந்த எப்படி சொல்கிறது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அப்படி லைட் ரெக்கையை அப்படி விரிக்கிற விரிச்சு வச்சு மூடுற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மூமெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய டிஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதே கலரில் மெயின்டைன் ஆகாது. இது வந்து ஆக்சுவலாக ப்ரான்ஸில் ப்ரான்ஸ் கோல்டன் கலரில் மாறிடும், பட் ஆரஞ்ச் கலரில் மாறிச்சுன்னா கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சுன்னா அங்கங்கே ஒயிட்டாகவும் அங்கங்கே பிளாக்காக இருந்துச்சுன்னா அது பேண்டா டெலிஸ்கோப்னுவாங்க, பேண்டா டெலிஸ்கோப் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி அது எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்றதே சொல்ல முடியாது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த எல்லோயிஷ் கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் தான் மாறும். ஸோ நம்மளுடைய லக்கு இது பேண்டாவாக மாறிச்சுனா நல்லாயிருக்கும், ஒரு ஃபுல் ஆரஞ்சில் மாறிச்சினாலும் நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி அந்த கலர் சேஞ்செலாம் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே.